வை டென்ஷன் இருக்கிறவங்க வணக்கம். மீனிங் நம்ம விடையில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கல்யாணத்துக்கு பிறகு காதல் குறைஞ்சி சண்டை அதிகரிக்கிறதா, இல்லை மனைவி வேலைக்கு சென்றவுடன் கணவர் இன்னொருத்தியுடன் இருப்பதாக தகவல் வருகிறதா, இல்லை காதல் மறைந்து எல்லாம் வாழ்க்கையை மாறுகிறதா, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா என்று அறிந்து கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, ஆர்பி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ஆர்பி பாலா அவர்களுடைய டைரெக்ஷனில் நம்ம பரத், வாணிபோஜன் இவங்களாம் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தாங்க லவ். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன் லைனை பற்றி சொன்னேன்னா, நம்ம பரத் அவர்களும் வாணிபோஜன் அவர்களும் வந்து அரேஞ்ச் மேரேஜாக வந்து முதல்ல சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அரேஞ்ச் மேரேஜ்லாம் இஷ்டம் இல்லை, லவ் மேரேஜ்லாம் இஷ்டன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, காதல் வலையில் விழுந்து இவங்க காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப் வந்து நல்லபடியாலாம் இல்லை, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அந்த மோசத்துலேயே ரொம்ப மோசம் என்னென்னா, நம்ம பரத் அவர்கள் வந்து எந்த வேலைக்கும் போகாமல் செய்கிற வேலையும் வந்து சரிப்படாமல் இவர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, பட் அவர் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமே இழுத்து மூடிட்டு போயிடுது. அதாவது ஒரு சலூன் ஷாப் வைக்கிறா அப்படி, அந்த சலூன் ஷாப்புக்கு கோடிக்கணக்காக செலவு பண்ணுறா அப்படி. ஏண்டா உலகத்துலேயே வந்து குறைஞ்ச காசை போட்டு அதிகமாக வாடுற படமே வந்து சலூன் ஷாப் தான், அந்த சலூன் ஷாப்பே கோடிக்கணக்காக பா. அந்தமாரி பிஸ்னஸில் எவ்வி லாஸு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டோட மாப்பிள்ளையும் நம்ம பரத் அவர்கள் இருக்கா அப்படி, அதனால் தனிமையில் தான் இருக்கார். ஏன்னா வாணிபோஜன் அவர்கள் வந்து அடிக்கடிக்கு வந்து வெளியே போயிடுறாங்க ஆஃபீஸ் வேலை, அதனால் வீட்டில் பரத் அவர்கள் மட்டும் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிக்குது. அதாவது மனைவி மேலே இருக்க அந்த லவ்வையும் ஓரளவு விட முடியல, அப்புறம் வந்து கள்ளக்காதல் அதையும் ஓரளவு விட முடியல. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம பரத் அவர்களோட அந்த மைண்ட் என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி போடுது அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன் லைனரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி சொன்னேன்னா, பரத் அவர்களும் வாணிபோஜன் அவர்களும் அரேஞ்ச் மேரேஜில் மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் கொலை பண்ணி இத்தனை பண்ணி நம்ம பரத் அவர்களுடைய லைஃப் வந்து ஒரு ட்ராஜரியில் மாட்டிக்குது. அதாவது என்ன தான் ஆசை ஆசையாக வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம மனைவி வந்து சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் அதெல்லாம் வந்து நம்ம செய்கிற தப்பால் தான் நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அது நமக்கு வந்து பாசிட்டிவாக மாறலாம். பட் நம்ம பரத் அவர்களுக்கு வந்து அது நெகட்டிவாக மாறிடுச்சு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வாணிபோஜன் அவர்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் அவரால் ஏற்றுக்க முடியாமல் அவங்க பண்ணுற காரியம்லாம் தடுக்க முடியாமல் போட்டு தள்ளிடா அப்படி. ஆனால் அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணல, ஒரு ஆவேசத்தில் பண்ணிடுற அப்படி நம்ம பரத் அவர்கள். அதுக்கப்புறம் என்னங்க, அந்த டெட் பாடியை மறைக்கிறதுக்கு இவர் என்னென்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் இவருக்கு உதவியாக யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவேக் பிரசன்னா அப்புறம் வந்து டேனியல் இவங்கெல்லாம் வந்து உதவிக்கு வரா அப்படி. உதவின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு மன குமரல் இருக்கும், அந்த குமரலை கொட்டத்துக்காக பரத்துக்கு வீட்டுக்கு வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த காமெடி சீன்ஸ்லாம் கொண்டு வர ட்ரை பண்ணிக்கலாம், பட் அந்தளவுக்கு அந்த காமெடி வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நம்ம விவேக் பிரசன்னா வந்து செய்கிற ஒவ்வொரு விஷயமும் லைட்டாக காமெடி வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேனியல் வந்து அவருடைய அந்த கள்ளக்காதல் விஷயம்லாம் வந்து வெளியே வந்து அது ஒரு மாதிரி கொண்டு போச்சு படம். என்னடா லவ்னு வச்சுட்டு கள்ளக்காதல் கொலை அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, அதுதாங்க எனக்கும் புரியல. காதல்னு சொல்லி கள்ளக்காதல்றீங்க கொலைன்றீங்க, என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம பரத் அவர்களுடைய 50வது படம் தரமாக கொடுத்துருக்கா அப்படி. இந்த படத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கமே வராது, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸோடு கொண்டு போவார் நம்ம பரத் அவர்கள். நீங்கள் ஸ்டார்டிங்கில் யோசிப்பீங்க, ஒருவேளை இதெல்லாம் கனவாக இருக்குமோ, மொத்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஜஸ்ட் கனவு சொல்லி முடிச்சுருவாங்களோ அப்படின்னு வந்து சில பேருக்கு தோணும். பட் அந்த மாதிரி இல்லை, இது வர்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு செகண்ட் ஆஃப் போனதுக்கப்புறம் நம்ம பரத் அவர்களுடைய அந்த சுச்சுவேஷன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அதாவது நம்ம வாணிபோஜனோட அப்பா ராதாரவி அவர்களும் வந்து உள்ளே வந்துடுற அப்படி, என் பொண்ணு கட்டி வச்சது வந்து நல்லா வாழை தான் அடிக்கிறதுக்குள்ள சொல்லி பள்ளீர்னு ஒன்று விட்டு போகிறா அப்படி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பரத் அவர்களுக்கு ஷாக்கு தாங்க முடியல, அப்போ தான் வந்து கேட்குறாங்க நம்ம விவேக் பிரசன்னாவும் டேனியலும், மனைவி என்னடா பண்ண, மனைவி வீட்டில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குற அப்படி. அப்போ தான் ஒரு உண்மையை போட்டு பட்டான்னு உடைக்கிறா அப்படி நம்ம பரத் அவர்கள், என் பொடாடி செத்துட்டாரா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன, அதை மறைக்கிறதுக்கு நம்ம விவேக் பிரசன்னா வந்து ட்ரை பண்ணுறாரு, ஆனால் டேனியல் வந்து நம்ம ஜெயிலுக்கு போய் நீ வேணால் ஜெயிலுக்கு போடா, நானும் இதுக்கு சம்மதமே இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன்னு மாதிரி சொல்கிற அப்படி. இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சில இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவே இருந்தது. பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று இந்த படத்தில் குறையிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் திடீர் திடீர்னு வந்து நம்ம வாணிபோஜன் வந்து அவர் கண்ணு முன்னே நிற்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதாவது நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி இந்த
திடீர் திடீர்னு வருதாம் போதாம் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன, ஒரு கட்டத்தில் வந்து வாணி வந்து முழுசாக வந்து நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் லைஃப் எந்த மாதிரி மாறுது, அவருடைய மனைவியை கொலை பண்ணதுக்கப்புறம் அவர் செய்கிற சம்பவம்லாம் எந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு காதல் பண்ணிவிட்டு அந்த காதலுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியோடு நல்லா வாழ்ந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி போவான்னு பார்த்தா இப்படி மனைவியை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போகிற நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து வித்துட்டியே அப்படின்னு ஓவரா கதறாப்பில் நம்ம பரத் அவர்கள். அப்புறம் வேறு வழி இல்லாமல் இவரே சூசைட் பண்ணிக்கலாம் போகிறாரு, பட் ஆனால் முடியல. அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம வாணிபோஜன் அவர்களே டெட் பாடியை மறைக்க ட்ரை பண்ணுறாரு, போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதை நினச்சி நம்ம பரத் அவர்கள் செம பயத்தில் இருக்கா. அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து இந்த படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இது வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக போகுது அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் இருக்க தான் செய்யுது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரியும் மக்கள்கிட்ட எந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரப்போகுதுன்னு. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பரத் அவர்களும் சரி, வாணிபோஜன் அவர்களும் சரி, ராதா ரவி அவர்களும் சரி, விவேக் பிரசன்னாவும் சரி, டேனியலும் சரி, இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த கேரக்டர்வைஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இல்லை ஹைலைட்டே நம்ம வாணிபோஜன் அவர்களோட அந்த இமைக்கா நொடிகள், அந்த கண்கள் தாங்க அடித்து அடியில் சும்மா ரத்த ஒழுகி கீழே இருக்கும் போது கூட அந்த ரெண்டு கண்ணியுமே வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. ஆக்சுவன் சொல்லும் போது அந்த ஓப்பன் பண்ண அந்த ஐஸு, கட்டுன்னு சொல்லும் போது தான் மூட நினைக்கிறேன். அந்தமாரி அவங்க கண் வந்து க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன்லேயே வச்சுருந்தாங்க. நம்ம விவேக் பிரசன்னாலாம் உத்து போய் பார்ப்பாருங்க, ஆனால் கண்ணை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தரவாகவும் சூப்பராகவும் இந்த படத்தில் வந்து அவங்களுடைய அந்த இமைக்கா நொடிகள் நல்லாவே கொடுத்துருக்காங்க நம்ம வாணிபூஜன் அவர்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம விவேக் பிரசன்னாவும் சரி, டேனியலும் சரி, அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிற அல்ட்ராசிட்டியும் சரி, இந்த படத்துக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு போகிற மாதிரி தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பரத் அவர்களுக்கு ஒரு நோய் இருக்கிறதா தெரிய வருதுங்க. அவர் வந்து தனிமையிலே இருக்கிறதுனால அவர் ஒரு சில விஷயங்களை தானாக திங்க் பண்ணுறது, இல்லாத ஒரு விஷயத்த நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து கட்டசில கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கிளைமேக்ஸு அது தாங்க ஹைலைட்டு. இப்படி நடந்திருக்கோம் நினச்சா அப்படி நடக்குது, அப்படி நடந்திருக்கோம் நினச்சா இப்படி நடக்குது, அப்படி எப்படி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் லவ்னு வச்சு என்ன மாதிரி லவ் கொடுத்துருக்காங்கன்றது ஒரே இதுவாக இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் ஆர்பி பாலா அவர்களை பற்றி சொல்லணும். இந்த படத்தோட கதை எடுத்தாலும் சரி, இந்த டைரக்ஷன் வைஸும் சரி, இவர் கொண்டு போன விதமும் சரி, எல்லாமே நல்லாவே தான் கொண்டு போயிருக்காரு. ஓவர் செலவு இல்லாமல் இந்த மலையாள வெர்ஷன் எப்படி இருக்கோ அதே வெர்ஷனை வந்து தமிழில் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அச்சு பிசுறாமல் அதை வந்து செய்ய ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நம்ம பரத் அவர்களுடைய அந்த பர்ஃபாமன்ஸை நல்லாவே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒரு ஒரு சில காம்படிஷன்ஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸை பற்றி தான் தெரியுமே, ஒரு ஃபன்னு அண்ட் என்ஜாய்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு ஃபீல், இது இருந்தால் படம் செம்ம ஹிட்டுங்க. இது மட்டும் அவர் கொடுத்துருந்தானா கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலில் தட்டிட்டு போயிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்டை மட்டும் மாற்றியிருந்தால் ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஃபீல் கண்டிப்பாக கிடச்சிருக்கேன் இந்த படத்தில். அது மட்டும் தான் மிஸ் ஆக தர படத்தில் ஒரு சில விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் ஒர்க்கும் சரி, எடிட்டிங் ஒர்க்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து கேமரா ஒர்க்கிங்கும் சரி, இதெல்லாமே வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தை கொண்டு போனது வந்து மியூசிக் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, அந்த சஸ்பென்ஸ்க்கான அந்த த்ரில்லர் கொண்டு போன அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இல்லை நம்ம வாணிபோஜன் பரத் அவர்களுக்கு வந்து ரொமான்ஸ் சாங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை இவருடைய சாங்ஸ் வைஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓரளவு சொல்ல போனால் இந்த படத்தோட கதை, பிஸ்னஸ் பண்ணுறேன் என்ற பெயரில் மனிதன் தனிமையில் இருந்து மனைவியை தவிர வேறொரு பெண்ணை பார்த்து காதலில் விழுந்து கள்ளுக்காதலாய் மாறி இக்காதல் மனைவிக்கு தெரிந்து அந்த மனைவி இவனை விட்டு பிரிந்து போகிற நிலைமையில் மனிதன் எடுக்கும் தவறான முடிவு தான் மரணம் அப்படின்ற ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்த சொல்லி இந்த படத்தை வந்து முடிக்கிறா. அப்படி கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாற கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பார்த்து பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.